இந்த வீட்டுக்குன்னு ஒரு வாரிசு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என் மக வயித்துல பிறந்த என் பேரன்களோட அதிகாரம் தான் இந்த வீட்லயே நடக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அர்ஜுன் பார்வதி ரெண்டு பேருமே ஓரம் கட்டிடலாம். அது எல்லாமே உன் கையில தான் இருக்கு. பார்த்து நல்லபடியா நடந்துக்க, நான் உன்ன நம்பிதான் இருக்கேன். இந்த கிழவி வேற அப்பப்ப வந்து நம்மள இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நீயும் கண்ணனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். அப்பதானே எல்லாமே சீக்கிரம் நடக்கும். எனக்கு வர கோவத்துக்கு இந்த கிழவிய என்னமா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தானே இருக்கீங்க? இல்ல உங்களுக்குள்ள சண்டை வம்புன்னு பிரிஞ்சிருக்கீங்களா? ஆமா பாட்டி. என்னமா சொல்ற? சண்டை வம்பெல்லாம் இருக்குதா, மத்தபடி நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். ஓ, நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்தே போயிட்டேன். முதல்ல பிறக்கிற குழந்தைக்குதான் இந்த குடும்பத்துல எல்லா அதிகாரமும் கிடைக்கும். அதுவும் குழந்தையா இருக்கணும், இல்ல அஞ்சலியோட குழந்தையா இருக்கணும். நீயும் கண்ணனும் சந்தோஷமா இருக்கணும். அது வரைக்கும் நீ இருக்கியான்னு பாக்கலாம்.